crush? Enna mood outa? Na yema mood outa adala onnu illa. Neenga vandinga. Atta var porangana romba edirpaathu. Atta ponna paathadhu romba emandittinga pola irukku. Adala onnu illaya. Ah, keela velndalo meesala mann ottalaangra kadaiya irukka. Indha oorla keela velnda meesala mann ottaadhu. Ice dhaan ottum theriyuma? Ennada appa kodu satyam panni kodutte ipdi vamla maatikittome nu romba feel pandringala? No, definitely not. Enga appa edutha mudivu correct ah irukonu na nambaren. Idiotic. Enna periya mudivu? America la padichu valandha ponna kalyanam panikka koodadhu. India la padichu valandha ponna da kalyanam panikkanum. Shit. Unga appa periya Dasaratha Maharaja, neenga Ramar. Enna porutha varaiku enga appa Dasarathar dhaan. Appo unga appa oru thoona kaatti kattida kalyanam kattiduvingala? Appadi kattuven po. God. இந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க. அந்த மயில நடக்குன்னு கனவு காணாத. ஏங்க என்ன இப்படி வெறுக்குறீங்க? நான் ஒண்ணு உன்னை வெறுக்கலமா. இங்க பாரு, எங்க அப்பா மாதிரி எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நானும் கொஞ்சம் எதிர்பார்க்கறது தப்பு இல்லல்ல. ஆல்ரைட், அது என்னன்னு சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். அது நாய் வால் நிமித்துற கதை தான். இங்க பாரு, பிராங்கா சொல்றேன், ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நீங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்க கூடாது. இந்தியாலே ஏதோ ஒரு கிராமத்துல பொட்டி கடை வச்சிருக்கணும். என்ன சொல்றீங்க? வெளி தோற்றத்தை வச்சு என்ன எடை போடாதீங்க. நான் என்ன வேயிங் மிஷின் அவனை எடை போட? அப்படியே எடை போட்டாலும் 30 பவுண்ட் இருப்பியா? பிளீஸ், என் மனசு புரிஞ்சுக்கோங்களா? சும்மா இருப்பா, என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல, ஒன்ன புரிஞ்சுக்கணுமா? வேற ஆளை பாரு, நான் வரேன். புரிஞ்சுக்க வைக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த பொண்ணு மீன் லோசி பாக்குற, என்ன பத்தி இல்லாத பொல்லாத்தி சொல்லி அந்த பொண்ணு என்ன வெறுத்து உருக்கமா செய்யற. நீங்களும் படிச்சவரு, அதுவும் படிச்ச பொண்ணு, ஏன்னா வேணாங்கிறீங்க? எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்காடா, அவளத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அப்பா சொல்றாரு. அத்தை பொண்ணு இருக்காளா? கண்ணிலே காட்சியே. இதுவா தெரியுமா? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். இவங்கள நீ எங்கேயும் பாத்துருக்க முடியாது. இவளோட அம்மா அண்ணம்மாவும் இவ பேரு பொன்னம்மா, 2 பேரும் அமெரிக்காவுக்கு போன வரந்தான் வந்தாங்க. ஓஹோ, ஓஹோன்னு என்னதுக்கு ஒரு ஓகோவா? என்ன பண்ற, நான் சொன்ன மாதிரி செய்யற. ஓகே, மொத்தமா கலக்கிறேன். எவ்வளவு பணி கொட்டிக்கிட்டு இருக்கு, வெளியில அழிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கியடா. எங்க ஏரியாவில பணி இல்லையா, அதுக்காக இங்க வந்து பேசணுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூட்டு வந்தேன். என்னடா விஷயம்? ஏன்னா அந்த கிருஷ்ணன் அப்படி பண்ணலாமா? மனசு ரொம்ப கஷ்டப்படுது. என்ன பண்ணலாம்? உன் தங்கச்சிக்கு என்ன குறை? ஒரு குறை இல்லையா? போன வாரம் கூட மெடிக்கல் செக்அப்புக்கு அழிச்சுக்கிட்டு போனேன்டா. அட அத்தை சொல்லடா, ஆஸ்திரேலியாவில படிச்ச பொண்ணு, அத்தை போய் வேணாம்னு சொல்லாமா? அதுக்கு எம்பிட்டு ஆசை இருந்தா அவன் பின்னாடியே சுத்தும். ஏய், கண்ணாடியில கல்லு இருந்தா தாங்க மாட, அதுக்கு குழந்தை மனசு பொக்குன்னு உட்கார்ந்துடாது. அமெரிக்காவுக்கு வந்து மெட்ராஸ் பாஷையில பேசுற ஒரே ஆள் நீ தாண்டா. ஏண்டா கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா பீட்டர்? கிருஷ்ணா சொல்றான், அவனுக்கு ஏதோ பயங்கர வியாதி இருக்கான். கல்யாணம் கட்டிக்கிட்டா ஜாதகப்படி ஒய்ஃபும் வியாதிப்படி லைஃபும் சரியா இருக்காதான் அப்படின்னு போய் சொல்ல சொல்றான். அட பாவி, அப்படியா என்கிட்ட சொல்ல சொல்றான்? ஆமா, இதெல்லாம் ஏண்டா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா கேட்டப்போ, உனக்கு எனக்கும் பண விஷயத்துல 1000 மனஸ்தாபம் இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? கிருஷ்ண அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் கட்டிக்க போறானா, அதான் உங்ககிட்ட போட்டு போறான்னு வந்தேன். நான் கிளம்பிட்டுமா? எங்கடா போறேன்? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியாப்பா? என்னமோ பொண்ணு பார்க்க போற வரையில பேசுற, அதுக்குதான் அடி போட போறேன். அப்படியே கைய குடுறா. பொண்ணு யாரு? கிருஷ்ணனோட அத்தை பொண்ணு. இந்த பொண்ணு நீ காதலிக்கிற? ஒருதலை காதல்பா. ஏண்டா கிருஷ்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லிக்கிட்டு தெரியுறானே? நம்மள தாடி வளர்க்க விட்டு அவனை கட்டிக்க விட்டுருவானா? அவங்க வீட்டுக்கு போய் கதையே மாத்திர மாட்டேன். அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சு. இதுடா நானும் வர்றேன். நீ அதுக்கு? கிருஷ்ணனால நானும் பாதிக்கப்பட்டவன்டா. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? நம்ம 2 பேருமா சேர்ந்து போய் அந்த அண்ணம்மாவையும் பொன்னம்மாவையும் குழப்பிடுவோம்டா. அப்படிங்கிற என்ன நினைச்சிட்ட? சாதாரணமா என்ன அண்ணம்மாக்கா வந்து பாரு, அண்ணம்மாக்கா அண்ணம்மாக்கா பொன்னம்மாக்கா ஓடியாருங்க, இந்த நாட்டில் உங்களுக்கு அதை கந்தலாகுங்க அண்ணம்மாக்கா. 3 4 5 6 7 8. என்னென்ன ரிஹர்சல் பாக்குறீங்களா? ரிஹர்சலா எதுக்கு? இல்ல ஒருவேளை உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சோ என்னமோ, கம்பி எண்ணத்துக்கு ரிஹர்சல் பாக்குறீங்களோன்னு நினைச்சேன். என்னப்பா எப்ப பாரு அரெஸ்ட் வாரண்ட் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன்? இல்லன்னா உங்களுக்கு நெருங்கினவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, நீங்க போய் கம்பெனி கொடுக்க வேண்டாமா, அதுக்கு சொன்னேன். எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இங்க மட்டும் ஊழல் நடக்கலையா? எங்க அமெரிக்கால ஊழலா? ஆமா, அந்த பிரிட்ஜே பா. ஆனா அந்த பிரிட்ஜ்ல என்ன ஊழல்ங்கிறீங்க? அதுல 100 தூண் கட்டணும்பா, 90 தானே கட்டிருக்காங்க, 10% ஊழல். ஆனா நம்ம ஊர்ல 100% ஊழல் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? 100% ஊழலா? எப்படி? அதான் அமெரிக்காலும் ஊழல் இருக்கு, நம்ம ஊர்லயும் ஊழல் இருக்குது. ஆனா இங்க எப்படின்னா, அந்த பிரிட்ஜ் கட்டணும்னா பிரிட்ஜ கட்டிட்டு பாக்கி இருக்கிற பணத்தை பிரிச்சுப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படின்னா பணத்தை பிரிச்சுக்கிட்டு பாக்கி இருந்தா பிரிட்ஜி கட்டுவீங்க. தம்பி ஆள உடனே போங்க, பின்னாடியே வருது சிபிஐ. எவ்வளவு ஸ்னோடி? ஆமாமா, நம்ம ஊர்ல காசு கொடுத்து தம்மாத்துண்டு பாட்டில ஸ்னோ வாங்குவோம். இங்க எவ்வளவு கொட்டி இருக்கு பாரு, அது வேற பிராண்ட் ஸ்னோ. ஊருக்கு போறத கொஞ்சம் எடுத்துட்டு போற. பாத்தியா, கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி நிக்குது. அல்பீஸுக்கு வாழ் வந்த மாதிரி எப்படி நிக்குதுங்க பாத்தியா ரெண்டும். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கவுத்துருவோம். அண்ணம்மாக்கா பொண்ணம்மாக்கா அம்மா, லவ்னு எப்படிமா எழுதுறது? கையிலதான். அது இல்லம்மா, எப்படி எழுதுறது? ஓ லா இவ் லவ், லா இவ். அண்ணம்மாக்கா ஏய் பொண்ணம்மாக்கா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க பணியில? முதல்ல கிருஷ்ணனை கூப்பிடுங்க. கிருஷ்ணன் எப்பதான் வெளியே போனாரு? நல்லதுதான். அம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கிருஷ்ணன் இருந்தா சும்மா பேசிட்டு போலான்னு வந்தம்மா. ஏன் எங்க கிட்ட பேச மாட்டீங்களா? அதுக்குதானே வந்திருக்கோம். சார ஏர்போர்ட்லயே பாத்திருக்கோம், என்ன வேலைன்னு மட்டும் சொல்லவே இல்ல. இந்த ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். கான்ட்ராக்டா? என்ன கான்ட்ராக்ட்? வாட் இஸ் தட்? சார் எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் தெரியாதா? ஏர்போர்ட் டாய்லெட் நான் சொல்ல மாட்டேனா? இந்த டாய்ஸ், டீ, காஃபி அதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். டாய்னா பொம்மை இல்ல, பொம்மைக்கு டீக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஊர்ல ஒன்ன காட்டி ஒன்ன விக்கிறதானமா வழக்கம். அப்போ சார் இல்லனா ஜனங்க படு திண்டாட்டம் சொல்லுங்க. ஆமா ஆமா, நாரிடும். சாருக்கு எவ்வளவு வருமானம் வரும்? ஏகப்பட்ட சொத்து இருக்குமா, காரு பங்களா எல்லாம் வச்சிருக்காரு. அப்ப வெயிட் பாட்டி சொல்லுங்க. இது யார் தெரியுமா? கிருஷ்ணன் கட்டிக்க போற பொண்ணு பொண்ணம்மா. மகாலட்சுமி மாதிரி கீது. இதுக்கு போயிருந்தனாலுமா வரவானா? உனக்கேண்டா, ஏதோ வந்தோமா, அவங்க ஏதோ குடுத்தாங்களா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். இதெல்லாம் வானா. என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? வாட் யூ ஸ்பீக்கிங்? செப்பா. ஐயோ அம்மா, அது தெலுங்கு. ஓ அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க இந்தியாவில இருந்து அமெரிக்கா வரைக்கும் வந்திருக்கீங்க. எதுக்கு? உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுமா, காலத்துக்கு வாழ வேணாமா? அத பத்தி உனக்கே. பார், அவன் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க பாவம், இவங்களுக்கு அது தெரியாது. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, மனசோட வச்சுக்கோ. அதான் ஏன் மனசு கேட்கலையாப்பா? அதான் ஏன்ற. சரி, உனக்கும் வேணா எனக்கும் வேணா. டாக்டர் ஒண்ணு சொன்னாரு, அதை இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? அப்ப டாக்டர் சொன்ன சொன்னா போருமா, ஜோசியர் சொன்ன சொல்ல வேணாம். ஐயோ அதை சொல்லாத, வேணாம். ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா நீங்க ஒண்ணும் நினைச்சீங்க, அவன் ஒண்ணும் நினைச்சான், மேல அவன் நினைக்கிறான் பாருங்க, அதுதான் நடக்கும். மொத்தத்துல பாவம் இந்த பொண்ணுக்கு விதி, அவ்வளவுதான். கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அதானே எங்களுக்கு வேணாம். எனக்கு புரிஞ்சிருச்சு. வெரி குட். எதை யாருகிட்ட சொல்ல கூடாதுன்றத இப்ப நீங்க கத்துக்கிட்டீங்க. இனிமே இந்த அமெரிக்காவில நீங்க பொழைச்சுக்கீங்க. இத பாருங்க, இப்ப நாங்க இங்க வந்து எங்க மூலமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ன்றத நீங்க கிருஷ்ணன் கிட்ட சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான், எங்களுக்கு அதாங்க வேணாம். என்னென்னமோ சொல்றீங்க. அண்ணம்மாக்கா பொண்ணம்மாக்கா, அண்ணம்மாக்கா பொண்ணம்மாக்கா, ஓடி அருங்க.